ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே என் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். சீரக குழம்பு பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு வத்த குழம்பு மாதிரி தெரியுதா? ஆனால் இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட். மருந்து குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த சீரக குழம்போட டேஸ்ட்டு. மருந்து குழம்பு மாதிரி 100% மேட்ச் ஆகாது, ஏதோ கிட்டத்தட்ட மருந்து குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கூல் கிளைமேட்டுக்கு சாப்பிட்ற ரெசிபி தான் இது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதில் மிளகு சீரகம்லாம் சேர்க்கறதுனால கோல்டு உள்ளவங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியனே இந்த சீரகம் தான். அதனால் சீரகத்தை மட்டும் 1 டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது, நம்ம இதை ட்ரை ரோஸ் மட்டும்தான் பண்ணுறோம். ரொம்ப படபடன்னு பொரிய வேணாம், இது லேசாக வாசம் வர வறுத்தா போதும். இது ரொம்பவும் செவக்காமல் பார்த்துக்கோங்க, லேசாக கோல்டன் ப்ரௌன் கலர் இருந்தால் போதும். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயை ஹீட் பண்ணி ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் நான் அந்த ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிய விட்டு 5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பில, 2 முழு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு எவ்வளோ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த ஆயிலேயே நல்லா குக் பண்ணுங்கள். இந்த சீரக குழம்புக்கு எந்த ஒரு காய்கறியும் ஆட் பண்ண தேவையில்ல. இதில் சேர்க்குற இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும்தான். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த குழம்புல சேர்க்குற இந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா சாஃப்டாக, அதாவது நல்லா குழையிற பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் இந்த சீரக குழம்புல தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி கூட சேர்ப்பாங்க. நம்ம அதே மாதிரி இந்த தக்காளி வெங்காயத்தை அரைக்க தேவையில்ல, நல்லா சாஃப்டாக வதக்கி மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியை நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் குழம்பு மிளகாய்த்தூளை எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளை இதே மாதிரி ஆயிலில் ஆட் பண்ணி 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. புளி கரைசலில் இந்த குழம்பு மிளகாய்த்தூளை சேர்க்க தேவையில்லை. அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த மிளகாத்தூளோட கலர் மாறிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் 1 லெமன் சைஸ் அளவு புளி 1/2 கப் தண்ணியில் கரைச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு புளி அதிகம் ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் வத்த குழம்புக்கு சேர்க்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கையளவு கருவேப்பிலை தூவிக்கிறேன். இப்போ இந்த குழம்ப 1 மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு அந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுடாதீங்க, 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கட்டி வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்தா தான் இதில் உள்ள இந்த காரம், புளிப்பு, இந்த வெல்லத்தோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த சீரக பவுடர் எடுத்துக்கலாம். அதை இந்த குழம்பு மேலே இதே மாதிரி பரப்பரம் தூவி விடுங்க. இந்த சீரக பவுடரை ஆட் பண்ணோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா ஒரு தப்பில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீரகத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம இந்த மிளகு, சீரகம், அது கூட இந்த வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இந்த சீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1 மூடி போட்டு மூடி 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் அப்படி விட்டுடுங்க. இந்த குழம்பு ரெடி பண்ணி சுட சுட அப்போவே சாப்பிட்றத விட 3-4 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பு மாதிரி மறுநாள் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட அந்த சீரக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரொம்ப சுட சுட இருக்கணும்னு அவசியம் இல்லை, சுட சுட சாதத்தோட இந்த குழம்பை பரிமாறுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளப்பூ, அப்பளம், வத்தல் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம காய்கறி எதுவுமே ஆட் பண்ணல, அதனால பூண்டு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் குக்கிங்கில் 1 of the best சீரக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.